எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாவேந்தன் பாடியதைப் போல எங்கெங்கு திரும்பினாலும் ஊழல் மயமாக இருக்கிறது. எந்த தெருவுக்கு போனாலும் சாராய கடைகளாக உள்ளது. ஆக இவையெல்லாம் ஒழிக்க பெற்றால் ஒழிய தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் காத்திட இயலாது. எனவே தமிழகத்தை பீடித்துள்ள இந்த தீய சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திட தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களின் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில்தான் சிக்கியிருக்கிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. ஆளும் கட்சியான அதிமுகவை சார்ந்த இரு தரப்பினரும் மாறி மாறி பிரதமரை சந்திப்பது, மத்திய அரசின் தயவை நாடுவது, மத்திய அரசுக்கு அஞ்சி செயல்படுவது என்கிற நிலைமை உருவாகியிருப்பது வேதனைக்குரியது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஆளும் கட்சியான அதிமுகவோடு முரண்பாடுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அதிமுகவின் உட்கட்சி பூசலை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவது அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தலை செய்வது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி கர்ணன் அவர்களுக்கு எதிராக விடுத்த அல்லது அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதை திரும்பப் பெற வேண்டும். இதில் யார் பாதிக்கப்பட்டாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குறியாகும். கர்ணன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லவில்லை. கர்ணன் அவர்கள் மீது இந்த 6 மாத கால சிறை தண்டனை நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவமதிக்கப்படும் நிலை உருவாகும். ஏனென்றால் அது சட்டத்துக்கு மீறிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது என்பதுதான் சட்ட வல்லுநர்களின் கருத்து. நீதிபதி கர்ணன் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் செய்திருந்தால் அவரை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலோடு இம்பீச்மெண்ட் என்கிற அடிப்படையிலான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர சட்டத்திற்கு முரணான வகையில் அவரை தண்டிப்பது முறையானதல்ல. அது அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. இது வழக்கமான நடவடிக்கை தான். தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எந்த பிரச்சனையை எடுத்தாலும் காவல்துறை அல்லது அரசாங்கம் ஆட்சி நிர்வாகம் ஒருபோதும் சுதந்திரமாக அனுமதித்ததில்லை, சட்டப்பூர்வமாகவும் அனுமதித்ததில்லை. ஒடுக்குமுறை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வழக்கமான ஒன்றுதான். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சினைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.